ஹே தமிழ் பீடியா நேயர்களுக்கு வணக்கம். 1973 ஜூலை 20 அன்று புரூஸ்லி 67 பீஹான் கில் ரோடு ஹவுலிங் டேங் ஹாங்காங் எனும் முகவரியில் உள்ள குடியிருப்பில் இறந்து விட்டதாக நாளிதழ்களில் வெளியான செய்தி அவரது ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. புரூஸ்லியின் மரணம் அவர் புகழின் உச்சியில் இருக்கும் போது நடந்தது. மரணத்தின் போது அவரின் வயது 32 மட்டுமே. உடற்தகுதியில் அவரை மிஞ்ச எவரும் கிடையாது. எனவேதான் அவரது மரணம் நடந்த அடுத்த நிமிடமே பல வதந்திகள் உலவத் தொடங்கின. உண்மையில் புரூஸ்லி மரணமடைந்த அன்று என்னதான் நடந்தது? புரூஸ்லியின் மனைவி லிண்டாவின் அறிக்கையின்படி புரூஸ்லி சம்பவம் நடந்த அன்று மதியம் 2 மணிக்கு கோல்டன் ஹார்வெஸ்ட் பட தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் ரேமண்ட் சவ் என்பவரை சந்தித்தார். அவர்கள் இருவரும் கேம் ஆஃப் டெத் என்ற சினிமா தயாரிப்பது பற்றி ஆலோசித்தனர். இந்த ஆலோசனை மதியம் 4 மணி வரை நடந்தது. பின் இருவரும் அந்த படத்தின் முக்கிய கதாபாத்திரம் ஏற்றிருந்த தைவான் நடிகை பெட்டி டிங்பேயின் வீட்டுக்கு சென்றனர். அங்கு மூவரும் அத்திரைப்படத்தின் கதை பற்றி ஆலோசனை செய்தனர். மூவரும் அன்றிரவு ஒரு விருந்தில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஜேம்ஸ் பாண்ட் நடிகர் ஜியோர்ஜ் லேசன்பையை சந்திக்க திட்டமிட்டிருந்தனர். அவரை தனது படத்தில் நடிக்க வைக்க நீ திட்டமிட்டிருந்தார். பின் ரேமண்ட் சவ் மாலையில் நடைபெற இருந்த ஒரு கூட்டத்தில் பங்கேற்க புறப்பட்டு சென்றார். அதன் பின் சிறிது நேரம் கழித்து தனது தலை வலிப்பதாக புரூஸ்லி கூறினார். டிங்பே வழக்கமாக தான் பயன்படுத்தும் ஈக்குவாஜேசிக் என்ற மாத்திரையை லீக்கு கொடுத்தார். அம்மாத்திரை அதிக சக்தியுடைய ஆஸ்பிரின் மருந்தாகும். அதன் பின் அவர் 2 சாதாரண பானங்களை தவிர எதையுமே உண்ணவில்லை. 7:30 லீ டிங்பேயின் படுக்கையில் தூங்க சென்றார். அன்றிரவு ரேமண்ட் சவ் டிங்பேய்க்கு போன் செய்து, ஏன் நீங்கள் இருவரும் இன்னும் திட்டமிட்டபடி இரவு விருந்துக்கு வரவில்லை என்று கேட்டார். தூங்கிக் கொண்டிருக்கும் லீயை தன்னால் எழுப்ப முடியவில்லை என்று டிங்பேய் கூறினார். உடனே சவ்வும் டிங்பேயின் வீட்டிற்கு வந்து லீயை எழுப்ப முயற்சித்தார். அதன் பின் அவர்கள் ஆம்புலன்ஸை அழைத்தனர். உடனடியாக குயின் எலிசபெத் மருத்துவமனைக்கு லீ கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் ஆம்புலன்ஸால் சன நெரிசல் காரணமாக விரைவாக மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லை. மருத்துவமனைக்கு சென்றதும் அவர் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். விடியம் வெளியே கசி ஆரம்பித்தது. லீ இறந்து விட்டார் என்ற செய்தி காட்டு தீயாக பரவியது. ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். பலர் கதறி அழுதார்கள். மருத்துவமனையை சுற்றி ரசிகர் பட்டாளம் கூட ஆரம்பித்தது. அதோடு நின்று விடாமல் பெரும்பாலான ரசிகர்கள் லீ கொல்லப்பட்டார் என்று உறுதியாக நம்பினார்கள். போலீசாரால் கூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. இளமை கையை மீறி போய் கொண்டிருந்தது. போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையின்படி அவர் ஒருவகை அலர்ஜியினால் வருகின்ற செரிபரல் எடிமா எனும் மூளை வீக்கத்தினால் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அவர் தலைவலிக்காக சாப்பிட்ட ஈக்குவாஜேசிக் என்ற மாத்திரையினால் இந்த அலர்ஜி ஏற்பட்டிருக்கலாம் என்று சிலர் கூறினார்கள். மேலும் லீயின் வயிற்றில் மரிஜுவானா எனும் போதைப் பொருள் உண்டதற்கான தடயம் இருந்தது. எனவே இந்த போதைப் பொருள் வேதிவினை மூலம் மூளை வீக்க அலர்ஜியை உண்டாக்கியிருக்கலாம் என சில மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஆனால் லீ உட்கொண்டிருந்த போதைப் பொருளின் அளவு மிக குறைவாக இருந்தது எனவும், அது லீ சம்பவம் நடந்த அன்று காப்பி அருந்தினார் என்ற விஷயத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அதைவிட முக்கியத்துவம் குறைந்தது என்று ஒரு மருத்துவர் கூறியதாக கொரோனர் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்டிடியர் லண்டன் யூனிவர்சிட்டியில் தடவியல் மருத்துவத் துறையின் பேராசிரியராக பணிபுரிபவர். 90,000 மேலான போஸ்ட்மார்ட்டம் செய்த அனுபவம் உள்ளவர். லீயின் மூளை வீக்க அலர்ஜிக்கு மருஜுவான காரணமாக இருக்கும் என்ற வாதத்தை அவர் நிராகரித்திருந்தார். அவருடைய கருத்துப்படி செரிபரல் எடிமா எனும் மூளை வீக்கத்திற்கான காரணம் ஈக்குவாஜேசிக் மாத்திரையில் உள்ள வேதிப்பொருட்களான மெப்ட்ரோமெட் அல்லது ஆஸ்பிரின் அல்லது இரண்டுமே காரணமாக இருக்கலாம் என்பதாகும். விசாரணை அதிகாரிகளால் மேற்கண்ட அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனாலும் எந்த விசாரணை அறிக்கைகளும் டாக்டர்களும் லீயின் மரணத்திற்கான காரணங்களை உறுதியாக கூற முடியவில்லை என்பதே உண்மை. குயின் எலிசபெத் மருத்துவமனையின் டாக்டர் ஆர் லைசெக் லீ உண்ட ஈக்குவாஜேசிக் என்ற மாத்திரையில் உள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வேதிப்பொருட்கள் மூளை வீக்க அலர்ஜியை உண்டாக்கி இருக்கலாம் என்றும், அவர் தலையில் எந்த காயமும் இல்லாத போதும் அவருடைய மூளையின் எடை 1400 கிராமிலிருந்து 1575 கிராமாக வீங்கியிருந்தது என்றும், இரத்த குழாய்களில் எந்தவித அடைப்போ அல்லது வெடிப்போ காணப்படவில்லை என்றும், இரத்த கசிவினால் மரணம் என்ற வாதம் முற்றிலும் நிராகரிக்கப்பட்டது என்றும் தெரிவித்தார். லீயின் மரணத்தில் மர்மம் மறைந்திருக்கின்றது என்ற செய்தி பரவுவதற்கு லீ இறந்தவுடன் ரேமண்ட் சவ் அளித்த பேட்டி தான் முக்கிய காரணமாக அமைந்திருந்தது. ரேமண்ட் சவ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அன்று நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக விவரித்தார். அப்பொழுது லீயின் சொந்த வீட்டில் லீ இறந்ததாக சவ் தெரிவித்தார். ஆனால் புலனாய்வு பத்திரிகைகள் லீ தைவான் நடிகை பெட்டி டிங்பே வீட்டில் இருந்ததை ஆதாரத்துடன் நிரூபித்தன. சவ் எதை மறைக்க போய் சொன்னார் என்பது மிகப்பெரிய மர்மமாக இருந்தது. எனவே ரசிகர்கள் மத்தியில் புது புது வதந்திகள் ஒவ்வொரு நாளும் பலம் பெற தொடங்கின. லீ ஹாலிவுட் திரைப்படங்களில் நடிக்க மறுத்ததால் அவரை ஹாலிவுட் மாஃபியாக்கள் கொன்று விட்டதாக ஒரு சாரார் நம்புகின்றனர். லீ ஹாங்காங் தாதாக்களுக்கு பாதுகாப்பு தொகை எனும் மாமூல் கொடுக்க மறுத்ததால் அவர் தாதாக்களால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சிலர் கருதினர். அக்காலத்தில் சீன நடிகர்கள் அவ்வாறு தாதாக்களுக்கு பணம் கொடுப்பது ஒரு வழக்கமாக இருந்தது. சிலர் லீ தீய சக்தியால் சபிக்கப்பட்டவர் என்றும், அவர் ஹாங்காங்கில் வாங்கிய வீடு தீய சக்தியால் ஆக்கிரமிக்கப்பட்டது என்றும் அவர்கள் கூறினார்கள். சிலர் அவர் நடிகை பெட்டி டிங்பேயுடன் உடலுறவு கொண்ட போது இறந்து விட்டதாக கூறினார்கள்.
மேலும் சிலர் லீ தற்காப்பு கலையை வெளிநாட்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததா கோபமுற்ற சீன தற்காப்பு ஆசிரியர்கள் அவரை போட்டி சண்டைக்கு அழைத்து கொன்றுவிட்டதாக கூறினார்கள். பெரும்பாலான சீனர்கள் லீயின் அதிகப்படியான உடற்பயிற்சியை அவரை கொன்றுவிட்டதாகவும் நம்புகின்றார்கள். சிலர் லீயின் மரணம் அவர் பிறக்கும் போது எழுதப்பட்ட விதி என்று கூறுகின்றார்கள். இன்னும் சிலரோ லீயின் மரணம் ஜோடிக்கப்பட்ட நாடகம் என்றும் சரியான தருணத்தில் மீண்டும் பெறுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கின்றார் என்றும் கருதுகின்றார்கள். இன்னும் சிலரோ லீயின் மனைவியை அவரை விசம்பித்து கொன்றுவிட்டதாகவும் கூறுகின்றார்கள். சிகாகோவைச் சேர்ந்த டாக்டர் ஃபில்கின்ஸ் லீயின் மரணத்தின் அதிகாரப்பூர்வ விளக்கங்களை ஏற்க மறுக்கின்றார். அவர் 2006 சீட்டில் நகரத்தில் நடந்த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அமைப்பில் வருடாந்த கூட்டத்தில் பேசும்போது மருந்தின் எதிர்விளைவுகளால் லீயுக்கு மரணம் ஏற்பட்டிருந்தார், லீயின் கழுத்தும் வீங்கியிருக்க வேண்டும், ஆனால் அவ்வாறு வீங்கவில்லை. எனவே லீ சடன் அன்எக்ஸ்பெக்டட் டெத் இன் எபிலெப்சி என்ற திடீர் பாதிப்பினால் இறந்திருக்க கூடும் என்று தான் நம்புவதாக தெரிவித்தார். SUDEP என்ற மருத்துவ கொள்கை 1995 தான் மருத்துவ உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. SUDEP என்பது இதயத்தில் அல்லது நுரையீரலின் செயல்பாட்டை நிறுத்தக்கூடிய திடீரென்று மூளையில் தோன்றும் ஒரு வகை வலிப்பு என மருத்துவர்களால் வரையறுக்கப்படுகின்றது. மூளையில் திடீரென அளவுக்கு அதிகமாக நடைபெறும் மென் செயல்பாடுகளால் இவ்வகை வலிப்பு ஏற்படுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். இதன் பாதிப்பால் ஆண்டுதோறும் இங்கிலாந்தில் 500 இறக்கின்றார்கள். SUDEP பாதிப்பினால் உலகம் முழுவதும் 50 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அவற்றில் 90% மக்கள் வளரும் நாடுகளில் வசிப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 20-40 வரை உள்ள ஆண்களிடம் அதிகமாக காணப்படும் இவ்வகை பாதிப்பு தூக்கம் இல்லாததாலும் அதிக மன அழுத்தத்தாலும் உருவாகின்றது. லீ அத்தருணத்தில் மிகுந்த உடல் மற்றும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்ததாக டாக்டர் பில்கின்ஸ் தெரிவிக்கிறார். ஒவ்வாறாயினும் லீயின் மரணம் இயற்கையானது என்பதை அவருடைய ரசிகர்கள் ஏற்கவில்லை. அதற்கேற்ப அவருடைய மகன் பிராண்டன் லீயின் மரணமும் மர்மமான முறையில் தான் நடந்தேறியது. பிராண்டன் லீ அமெரிக்க திரைப்படங்களில் நடித்து வந்தார். அவரின் தற்காப்பு கலைகளில் சிறந்தவராக விளங்கினார். March 31, 1993 நிறுவனத்தின் தயாரிப்பான த க்ரோ திரைப்பட ஷூட்டிங்கில் அவர் நடித்துக் கொண்டிருந்த போது துரதிருஷ்டவசமாக துப்பாக்கி குண்டடிப்பட்டு இறந்து போனார். ஷூட்டிங்கில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியில் டம்மி குண்டுகளுக்கு பதிலாக உண்மையான குண்டுகள் லோட் செய்யப்பட்டிருந்தது. ஷூட்டிங்கில் அந்த துப்பாக்கியை பயன்படுத்தும் போது உண்மையாகவே பிராண்ட் லீ இறந்து போனார். அப்போது அவருடைய வயது 28. பிராண்டன் லீயின் மரணத்தின் பின்னாலும் சில வதந்திகள் உண்டு. அதில் ஒன்று, பிராண்டன் லீ தனது தந்தையின் மரணத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடித்து விட்டதாகவும் அதனை அறிந்த மாஃபியாக்கள் அவரை கொன்று விட்டனர் என்றும் கூறுகின்றார்கள். புரூஸ்லியின் மரணம் இயற்கையானது என்பதை தெளிவுபடுத்த மருத்துவர்கள் பல விளக்கங்களை கூறினாலும் அவர்களால் அதற்கான அசைக்க முடியாத ஆதாரங்கள் இதையும் அளிக்க முடியவில்லை. அதுவே லீயின் மரணம் பற்றிய மர்மங்களுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கின்றது. அவருடைய மரணத்திற்கான உண்மையான காரணம் அவருடன் அன்று இருந்த நபர்களுக்கு மட்டுமே தெரிந்த பரம ரகசியமாகும். இந்த சேனல் பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டினை அழுத்தவும். வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அருகிலுள்ள பெல் பட்டினை அழுத்தவும்.